ஜஸ்ட் 10 கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கே ஜஸ்ட் 50. ஜஸ்ட் 50ன்றது உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஃபுட் கொடுக்கறதுக்கான இடம் எதுனா நீங்கள் சீனிவாசா டிஃபன் சென்டர் சூஸ் பண்ணிக்கலாம். 50 ரூபாய்க்கு 6 வகையான வெரைட்டி ரைஸ், ஒயிட் ரைஸ் அப்போல்லாம் இட்லி தோசை எப்போவுமே அன்லிமிட்டெட் தான். நைட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பரோட்டா ஒரு சப்பாத்தியும் நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசை அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம். எதுவுமே இங்கே லிமிட்டடுன்ற வார்த்தையே இடம் கிடையாது, எல்லாமே அன்லிமிட்டட் தான். இந்த ஆஃபர் வந்து இந்த பீரியட் தான் ஓப்பனிங் ஆஃபர், அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எங்கள் மாநாள் முழுக்க நாங்கள் இந்த கடை சர்வே பண்ணுவோம், இதே இடத்துல சர்வே பண்ணிட்டு இருப்போம். உங்களோட ஜென்ரேஷன்ஸும் இங்கே வந்து சாப்பிட்ற அளவுக்கு இதே ஆஃபர், இதே டைமிங், இதே லிமிட்டட், இதே ரேட்லேயே கன்டினியூ பண்ணுவோம். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு 50 ரூபாய்க்கு இது கட்டுப்படி ஆகுது, எப்படி நீங்கள் ஹோட்டல் ரன் பண்ணுறீங்க அப்படின்றது. பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகுதுன்றதை விட பார்த்தீங்கன்னா எங்களுக்கான சம்பளம் எங்களுக்கு கிடைச்சிருது இந்த 50 ரூபாயிலேயே. நான் வந்து நிறையா லாபம் சம்பாதிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக என்னால் இந்த 50 ரூபாயில் சாப்பாடு கொடுத்து முடியாது. மக்கள் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு. இதில் எங்களுக்கான சம்பளம் கிடைக்கிது, அது போதும். எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நாங்கள் இதிலே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்காது, அதீத லாபம் இதில் கிடையாது. கூட மீனில் வந்து எல்லா மீனும் மிக்சிங்காக இருக்கும். அது வந்து 6 பீஸ் 50 ரூபான்னு சொல்லுவாங்க. நாங்கள் வேசார்பேட்லேருந்து வரோம், ஃபஸ்ட் டைமு வந்திருக்கோம். இங்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த விலைவாசிக்கு இது கொடுக்குறது பெரிய விஷயம். சாப்பாடு நல்லா நல்லாயிருக்கு. வெரைட்டி ரைஸ்லாம் நல்லா தாராளமாக அன்லிமிட்டடு, நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். ஃபிஷ் எல்லாமே 50 ரூபான்றாங்க. இந்த காலத்தில் கொடுக்குறது பெரிய விஷயம். வணக்கம், என் பேர் மஞ்சுளா. சீனிவாசா டிஃபன் சென்டர் வச்சுருக்கோம். இது வந்து வடபழனியில் தரன் சிங் காலனி 3வது ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இது ஹோட்டல் வந்து 5 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும். காலை டிஃபன், மத்தியானம் லஞ்சு, நைட் டின்னர் வரைக்கும் ஆஃபர் பண்ணுறோம். காலை டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி தோசை பொங்கல் பூரி, அதே மாதிரி மத்தியானத்தில் வெரைட்டி ரைஸ் வந்து 6 வகையான வெரைட்டி ரைஸ் இருக்கும், ஒயிட் ரைஸ் இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு சாம்பார் ரசம், மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, அதுவும் இல்லாமல் சைட் டிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்கும். நைட்டில் வந்து சப்பாத்தி, பரோட்டா, இட்லி தோசை இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆஃபர் ஆம்லேட் அந்த மாதிரி சைட் டிஷ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீனிவாசா டிஃபன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பொங்கல், பொங்கலுக்கு அப்புறமேட்டு காம்போ ஆஃபர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணோம். எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனானால மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாப்பாட்டுக்கு. அந்த வந்து ஓவர் கம் பண்ணணும், எல்லோரும் வந்து எல்லா ஃபுட் வெரைட்டிஸும் கம்மியான ரேட்டில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஃபர் ரேட் வந்து 50 ரூபா தான். 50 ரூபான்றது பார்த்திங்கன்னா 50 ரூபாவில் நீங்கள் அன்லிமிட்டெட் சாப்பிட்லாம். எதுவுமே வந்து லிமிட்டட் கிடையாது, எல்லாமே அன்லிமிட்டட் தான். எது வேணாலும் சாப்பிட்லாம், வயிறு திருப்தியாக சாப்பிட்லாம் சரிங்களா. மீனில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வவ்வால், கிழங்கா, நெத்லி இது மூணுமே வந்து ரெகுலர் மீன். அதே மாதிரி கூட மீன்னு சொல்லுவோம். கூட மீனில் வந்து எல்லா மீனும் மிக்சிங்காக இருக்கும். அது வந்து 6 பீஸ் 50 ரூபான்னு சொல்லுவோம். அது ரொம்ப ரேர் தான், நாங்கள் கிடைக்கும் போது மக்களுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது. பட் ஆனால் இப்போ அந்த வெயில் சீசன்றதுனால சரியாக மீன் வரதில்லை. ஸோ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஐலா, ஜிலேபி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 பீஸ் 50 ரூபான்ற மாதிரி இருக்கும். 3 பீஸ் வந்து 50 ரூபாயில் இருக்குது, 2 பீஸ் 50 ரூபாயில் இருக்குது. மீனும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 50 ரூபா கொடுத்துட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். மீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். நல்ல மீன் தான் கொடுக்குறோம், நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எங்களோட மீனை வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் ரேட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னும் போது எங்களோட ரேட் தான் கம்மியாக இருக்கும். 150-200ல விற்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இதே மீன். காம்போ ஆஃபர்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்சலுக்கு நாட்டலோடு இங்கே சாப்பிட்றவங்களுக்கு தான் அன்லிமிட்டட் கொடுக்க முடியும். பார்சலுக்கு வந்து அன்லிமிட்டட் கிடையாது, காம்போ ஆஃபரும் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அன்லிமிட்டடால சாப்பிட முடியும், என்னால் லிமிட்டட் தான் சாப்பிட முடியும்னு சொல்கிறவங்களுக்கும் இருக்குது. உங்களுக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் வாங்கினீங்கன்னா 30 ரூபா வரும், வெறும் சாப்பாடு 50 ரூபா தான் உங்களுக்கு. நாங்கள் வந்து எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஹோட்டல் ஓப்பன் பண்ணதுலேருந்தே வந்து கம்மியான பட்ஜெட்டில் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த கொரோனாக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து கம்மியாக ஆஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காம்போ ஆஃபர் 50 ரூபீஸ் அன்லிமிட்டட்னு சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருமே 50 ரூபா கான்செப்ட் கொடுக்குறாங்க. 50 ரூபா கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஒயிட் ரைஸ் கொடுப்பாங்க. ஆனால் வெரைட்டி ரைஸும் சேர்த்து நாங்கள் ஏன் ஆஃபர் பண்ணுறோன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் பிடிக்காது, வெரைட்டி ரைஸ் பிடிக்கும், ரெண்டுமே சாப்பிட்ணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சில ஹோட்டலில் வந்து கம்மியாக இவ்வளோ தான் வெரைட்டி ரைஸ்னு சொல்லி அளவு வச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு அது 10மோ 10வதோன்னு கூட அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் நம்மளதில் அப்படி இல்லை, எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டட் சாப்பிட்லாம் அப்படின்றத வந்து கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் வெரைட்டி ரைஸும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து எங்களோட கான்செப்ட்டு. எது வேணாலும் சாப்பிட்லாம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வெரைட்டி ரைஸ் வைப்போம், எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அதை அடிஷ்னலாக வாங்கி சாப்பிட்லாம். அதே மாதிரி வேணுங்கிறவங்க ஒயிட் ரைஸ் வாங்கி ரசம் வாங்கி கூட கடைசியாக சாப்பிட்டுக்கலாம். ஹெல்த்தியான ஃபுட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். 50 ரூபான்ற கான்செப்ட் எதுக்காக அப்படின்றது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா தினைக்கும் ஒரு லேபரோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா
250 ரூபால இருந்து 300 ரூபாக்குள்ளார தான் இருக்கும். இந்த 250 ரூபா 300 அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் அவங்க பிரித்து தான் வாழ முடியும். அவங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு கட்டிட்டு வர்றதும் ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க ஒரு 50 ரூபா கொடுத்தாங்கன்னா வயிறார சாப்பிட முடியும் அப்படின்றது. அதாவது வந்து 100 ரூபா அவங்களோட சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுருவாங்க. ஸோ 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டோட செலவு கொடுப்பாங்க. மிச்சம் இருக்கிறது அவங்க கையில் இருக்கிறது வெறும் 50 ரூபா தான். ஸோ அந்த 50 ரூபால அவங்க எவ்வளோ சாப்பிட முடியும் அப்படின்றது அந்த 50 ரூபா கான்செப்ட். அந்த 50 ரூபா கான்செப்டே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லேபர்ஸ்க்கு தான், டெய்லி லேபர்ஸ்க்கும் ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் இதனால பயனடைஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா சாப்பிட்றதுக்கு அப்படின்றது நாங்கள் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சு சுற்றி இருக்க பேச்சுலர்ஸு காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் நினச்ச கான்செப்ட் வேறு, பட் ஆனால் அதனால் பயனடைஞ்சவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி பேர் இருக்காங்க. அவங்களும் சொல்லுவாங்க நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மணின்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான், நாங்களும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து சாப்பிடுவாங்க, இந்த ஆஃபர் பிடிச்சி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இன்னும் அப்படியே சர்க்கிள் என்லார்ஜ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒருத்தவங்க வந்து சாப்பிட்டாங்க, அதுலேருந்து அப்படியே என்ன சொல்கிறது நாங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை, பை மவுத் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. எல்லாருமே நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க, இன்க்ளூடிங் லேடிஸ் சின்ன சின்ன பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, வேலைக்கு போகிற பொண்ணுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹோட்டலில் வந்து உட்காந்து சாப்பிட்ற ஃபெசிலிட்டி கிடையாது, நின்றுட்டு தான் சாப்பிட்ணும். நின்றுட்டு சாப்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு தான் கொடுக்குறோம் சரிங்களா. கொரோனாக்கு அப்புறமேட்டு தான் இந்த ஆஃபர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். எதுக்காக அப்படின்றது பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த கொரோனாவில், சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு வருமானமே இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா வருமானம் இருந்தும் சாப்பிட முடியாத சில கட்டாயங்கள்லாம் இருந்தது, அவங்களுக்கு நினச்சது கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நாங்களும் நிறைய ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அந்த கொரோனா டைமில் நாங்கள் ஹோட்டல் இல்லை, நிறைய ஹோட்டலுக்கு போயிருந்தோம். ரொம்ப கம்மியான குவான்டிட்டி வச்சு நிறைய ரேட் வச்சு விட்டாங்க, இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு லாபம் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த காம்போ ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணது. எதுவுமே இங்கே லிமிடெட் கிடையாது, எல்லாமே அன்லிமிட்டட் தான். செல்ஃப் சர்வீஸ் தான், எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்லாம், பஃபெட் மாதிரி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். டைமிங்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வீனியண்டான டைமிங் தான், உங்களுக்கு காலைல 8 மணிக்கெலாம் டிஃபன் ரெடி ஆகிடும், மதியானம் 12:30 மணிக்கெலாம் லஞ்ச் ரெடி ஆகிடும், ஈவினிங் 7:30 வந்து டின்னர் ரெடி ஆகிடும். ஸோ உங்களோட கன்வீனியண்டான டைமில் வந்து நீங்கள் சாப்பிட்டு போகலாம். அன்லிமிட்டட்ன்றதுனால ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அதை மாத்திரம் வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் வேஸ்ட் பண்ணுற ஃபுட்டு வந்து இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபுட்டு. ஸோ தயவு செஞ்சு ஃபுட்டு மாத்திரம் இங்கே வேஸ்ட் பண்ணிடாதீங்க.